கோவை, தஞ்சை, மதுரையில் நகரசபை கூட்டங்கள் நடக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர்கள் பிரவீன், காதர் ஹுசேன், பிரசன்னா ஆகியோரிடம் கேட்கலாம். முதலில் தஞ்சாவூரில் என்ன நடக்கிறது என்பது குறித்து செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் கேட்கலாம். காதர் ஹுசேன், தஞ்சாவூர்ல இந்த நகரசபை கூட்டம் எப்படி நடைபெற்று வருது, மக்களின் வருகை எப்படி இருக்கு? அதாவது கிராம சபை கூட்டம் நடைபெறுவது போல தமிழகம் முழுவதும் நவம்பர் 1 பேரூராட்சி, நகராட்சி, மாநகர சபை கூட்டம் நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்ததன் அடிப்படையில் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள 589 ஊராட்சி, அதே போல பேரூராட்சிகள், கும்பகோணம் பேரூராட்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த கூட்டம் என்பது இன்று நடைபெறுகிறது. தஞ்சை மாநகராட்சியை பொறுத்தவரை 1வது வார்டு, அதாவது பள்ளியகரகரம் பகுதியில் மாநகராட்சி மேயர், ஆணையர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் வந்து பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு இந்த பகுதிக்கு என்னென்ன தேவை என்பது குறித்து ஆணையரிடமும் அதே போல மேயரிடமும் தெரிவித்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சிறு குழந்தைகள் கலந்து கொண்டு தங்கள் பள்ளிகளில் மேம்படுத்த வேண்டும், அதே போல நடுநிலை பள்ளியாக உள்ளது உயர்நிலை பள்ளியாக உயர்த்த வேண்டும், அதே போல தங்கள் பள்ளிகளுக்கு விளையாட்டு மைதானம், விளையாட்டு உபகரணங்கள், கழிவறை போன்றவை இல்லை என கோரிக்கை வைத்தார்கள். உடனடியாக சரி செய்து தரப்படும் என ஆணையர் அவர்கள் தெரிவித்தார்கள். அதே போல அங்கு கலந்து கொண்ட பொதுமக்கள், இந்த பகுதி வந்து ஒரு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாக உள்ளது, பள்ளி குழந்தைகள் உள்ளதால் இந்த பகுதியில் வேகத்தடை அமைக்க வேண்டும், அதே போல சுகாதார ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளையும் வைத்தார்கள். ஏனென்றால் குறிப்பாக கிராமப்புறங்களில் மட்டுமே இந்த கூட்டங்கள் நடைபெற்று அங்கு இந்த கோரிக்கைகள் வைத்ததன் அடிப்படையில் அடுத்த கூட்டத்திற்கு முன் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என வரக்கூடிய சூழ்நிலையில வந்து நகரப்புறங்களில், அதாவது நகராட்சி, பேரூராட்சி, அதே போல மாநகர கூட்டம் நடைபெறுவது ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது. ஏனென்றால் தங்கள் கோரிக்கைகளை நேரடியாக மாம்பழத்தில் சென்று வைக்க முடியாத சூழ்நிலையில் இது போன்ற ஒரு கூட்டங்கள் நடைபெறும் பொழுது அந்த பகுதி மக்கள் கலந்து கொண்டு நேரடியாகவே தங்களது குறைகளை ஆணையரிடமும் அதே போல வார்டு உறுப்பினர், மேயர் உள்ளிட்டவர்களிடமும் தெரிவித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காதர் ஹுசேன். அடுத்ததாக மதுரையில் இந்த கூட்டம் எப்படி நடைபெறுகிறது என்பது குறித்து செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, மக்கள் என்னென்ன மாதிரியான குறைகளை அதிகாரிகளிடம் முன்வைக்கிறாங்க? மதுரையில் முதல் மாநகர சபை கூட்டம் தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மேயர் வார்டில் அடிப்படை வசதிகள் இல்லை என பொதுமக்கள் சரமாரியாக புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது மதுரையில் அன்றாட தேவைகள் மற்றும் பிரச்சனைகளை எடுத்து கூறுவதற்கு இந்த மாநகர சபை கூட்டம் இன்று முதல் வந்து நடைபெறுகிறது. குறிப்பாக குடிநீர் விநியோகம், குடிநீர் குழாய் இணைப்பு, கட்டிடம் கட்டுவது, விதிமீறிய கட்டிடங்கள், தொற்று நோய் தடுப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை இந்த கூட்டத்திலிருந்து விவாதிக்கப்பட்டன. இதன்படி இன்று மதுரை மாநகராட்சியில் அது 57வது வார்டு மேயர் இந்திராணி மேயர் இந்திராணியுடைய வார்டான ஆரப்பாளையம் சந்தை பகுதியில் தற்போது கிராம சபை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த வாரியை பொறுத்தவரை கடந்த 3 மாதங்களாக குடிநீரில் கழிவுநீர் வந்து தொடர்ச்சியாக கலந்து வருவதாகவும், இது சம்பந்தமாக மாநகராட்சி அதிகாரிகளும் பலமுறை புகார் தெரிவித்தும் அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மேயரிடம் வந்து தொகுதி வாசல்கள் வந்து புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது, இந்த மாநகர சபை கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக பாதாள சாகரை திட்டம், அந்த பாதாள சாகரத்தை வந்து அடைப்பு ஏற்பட்டிருந்தது, அதை அவசர அவசரமாக ஊழியர்கள் வெறுங்கையாலேயே வந்துட்டு அப்புறப்படுத்தினார்கள். அதன் பிறகு தற்போது இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதி மக்கள் மேயரிடம் நேரடியாக பாதாள சாக்கடை திட்டம், அதே போல் வந்து இந்த வாரியில் வந்து கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறது என்கிற புகாரை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல் குடிநீரில் கழிவுநீர் வந்து கலந்து வருவதால் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை நோய் தொற்று வந்து அதிக அளவில் இந்த பகுதி வந்து பரவி வருவதாக கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக சாலை வசதிகளும் மின்சார வசதிகளும் இந்த பகுதியில் வந்து போதுமானதாக இல்லை என மேயரிடம் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். மக்களுடைய குறைகளை மேயர் இந்திராணி அவர்கள் முழுமையாக கேட்டறிந்திருக்கிறார். உடனடியாக மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு காணப்படும் என உத்தரவாதம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.